ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்ப லோன்லியஸ்டான பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே லோன்லினஸ்னா பர்சன் ஏக்கும் பர்சன் பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஆனால் உங்களை விட இன்னொரு பர்சன் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ நீங்கள் லோன்லி கிடையாது. ஸோ இது வரைக்கும் எல்லாத்த விட லோன்லியஸ்ட் பர்சன்னா நாசாவோட அப்பலோ மிஷன் 11 போன ஆஸ்ட்ரோநாட்ஸில் ஒருத்தர் தான். அப்பலோ மிஷன் 11 ஆஸ்ட்ரோநாட்ஸ் 2 பேர் மூனில் இறங்கியிருந்தாங்க. ஒரு ஆஸ்ட்ரோநாட் கமாண்ட் மாடியூலில் இருந்தார், அதாவது இந்த கமாண்ட் மாடியூலோட டிரைவர். இந்த மாடியூல் மூனோட இன்னொரு பக்கம் போகும்போது அந்த ரெண்டு ஆஸ்ட்ரோநாட்ஸ் மூனில் இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பர்சன் 3385 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்திருக்காரு. அது யாருன்னா கமாண்ட் மாடியூலோட டிரைவர் தான். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம்னா கேரளாவில் இருந்து ஈரான் வரையிலான தூரம். இவ்வளவு டிஸ்டன்ஸில் இவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இன்னொரு பர்சன் இருந்திருக்காரு. அந்த கமாண்ட் மாடியூல் டிரைவருக்கும் ஏர்த்தில் இருக்க பர்சன்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 384,000 கிலோமீட்டர்ஸ். இதை கவர் பண்ணுறதுக்கு லைட்டுக்கே 1 செகண்டை விட அதிக நேரம் தேவைப்படும். மாடர்ன் வேர்ல்டில் இந்த டிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறது இம்பாசிபிள் தான். இந்த அரிதான விஷயம் அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கே தெரிஞ்சிருக்காது. அவங்க தான் இந்த யூனிவர்ஸில் ரொம்ப லோன்லியஸ்ட் பர்சன்னு. நீங்கள் இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்ப லோன்லியான இடத்துக்கு, அதாவது பாயிண்ட் நீமோக்கு போனால் உங்களுக்கும் ஏர்த்தில் இருக்க பர்சன்ஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2963 கிலோமீட்டர் இருக்குமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வேணும்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய எல்லா வீடியோவையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.